மச்சான், தேசிய கீதம் போட்டா எழுந்து நிப்பிய மாட்டியாடா? டேய், காலே உடஞ்சாலும் எழுந்து நிப்பண்டா. அதே மாதிரி தமிழ் தாய் வாழ்த்து போட்டா? தமிழ் தாய் வாழ்த்தாச்சாடா, அதுவும் நம்மளுக்கு தேசிய கீதம் மறந்தானே, எழுந்து கண்டிப்பா நிப்பண்டா, நிக்காம போடுறா. ஓகே மச்சான், இந்த வீடியோ பாரு, செம்ம கண்டாயிடுவ. அப்படின்னா இருக்கு, காட்டை பாக்கலாம். உன்னால பதிலே சொல்ல முடியல, நீ மட்டும் கூட்டிட்டு ஓடிடுற. வேற மாதிரி ஆளுங்க, அப்படியே ஃபாரின்ல பிறந்து ஃபாரின்ல வளர்ந்த மாதிரி இவனுங்க. தமிழ் வாழ்த்துனா நானே தெரியாது, தமிழ் வாழ்த்து போட்டா ஏந்துக்க மாட்டானுங்க. இதெல்லாம் ஆணவத்தின் உச்சம், பணத்திமிரு, அதிகாரம். தமிழ்நாட்டிலே பிறந்துட்டு தமிழ்நாடுனா தமிழனே இல்லைன்றுவீங்கடா நீங்கள். மற்ற இடத்துல பண்ணியிருந்தா இது பெரிய மேட்டராக தெரிஞ்சிருக்காது. நீ எங்கே பண்ணியிருக்க? முக்கியமான இடத்துல பண்ணியிருக்க, சரியா? எல்லாரும் கேள்வி கேட்க தான் செய்வாங்க, சரியா? மன்னிப்பு கேட்டுரு, பிரச்சனை இல்லை, தெரியாமல் பண்ணிட்டுங்க, மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிடலாம். இல்லை அப்படின்னா எழுந்துக்க கூடாது, சட்ட புக்கிலனா இடம் இல்லையே, யாரும் அப்படி சொல்லலையே, எழுந்துக்கணும் அவசியம் இல்லையே அப்படின்ற. ஸ்கூல் படிக்கும்போது தமிழ் தாய் வாழ்த்தோ தேசிய கீதமும் போடும்போது எழுந்து நின்று மரியாதை கொடுக்க தான் சொல்லி கொடுத்துருக்காங்க, சரியா? அப்பயே நீ பெரிய ஆளாயிட்ட, நீ ஆர்பிஐயில் பெரிய இதுவாக இருக்கனா நீ வந்து தமிழ் தாய் வாழ்த்துனா போட்டால் எழுந்துக்க மாட்டேன்னு சொல்வேன், நாங்கள் அதை பார்த்துட்டு சும்மா இருப்போம். நாளைக்கு தேசிய கீதம் போடும்போது நீ அப்படி தான் சொல்வேன், நான் அதை பார்த்துட்டு சும்மா இருக்கணும், சரியா? நீனா அப்படா, நீ ஆர்பிஐயில் வந்து பெரிய ஆளாக இருந்தால் நீ தேசிய தமிழ் தாய் வாழ்த்துனா போட்டால் எழுந்துக்க மாட்டியா? ஆ, உங்கள் பெரிய அதிகாரிகளுக்குனா தமிழ் தாய் வாழ்த்துனா வந்து உங்களுக்குனா இலக்காரமாக இருக்கா? ஆ, என்ன மனுஷன்டா நீ, என்ன நாளைக்கு அம்மா அப்பாவே யாருன்னு தெரியலன்னு சொல்கிறான் நீனா, அந்த மாதிரி கேரக்டரு. என்ன பண்ணுறது, இப்படியும் இருக்கானுங்க தமிழ்நாட்டில்.